క్షీం తత్పురుషాయ విద్మహే భగ్గరదుండాయ ధీమహి తన్ను తంది ప్రచోదయ ఓం ఆదిత్యాయష సోమాయ మంగళాయ బుధాయష గురు చుక్కర సనియప్యచ్ఛ రాఘవ గేదవ నమక. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். என் கணித நிகழ்ச்சியில் 3/12/2019 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். ஆதித்யன் என்ற சிறப்புக்கும் அதிகபட்ச பிரபல்யத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1/10/19/28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அப்பளம் தயாரித்து விற்பனை செய்தல், ஊதுபத்தி மற்றும் மெழுகுபத்தி தயாரித்து விற்பனை செய்தல், அல்லது பாதையோரம் நடைபாதையில் வந்து கடை வச்சுருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் சின்ன சின்ன கடை விற்பனையாளர்களுக்கும் இன்றைய நாளில் வண்ணமயமான வரவுகள் அதிகரிக்கும். நிரந்தரமான நிலையான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உணவு விடுதி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உன்னதமான வருமானங்களும் உங்களுக்கே தேவையான வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தாய்மையையும் தண்ணீரையும் பழிக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என். வளர்பிறை சிறப்போடும் தேய்பிறை அமைப்போடும் வளம் வரக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக அடுத்தவங்களுடைய உதவியும் அடுத்தவருடைய ஆலோசனையும் இன்றைய நாளில் அதிகபட்சமாக பலிதமாகும். குடும்பத்தில் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஓவியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் சர்க்கரை வியாபாரிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வெகுமானம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மறுஜென்ம விதிகளை மருத்துவத்தின் நியதிகளையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். மன்னவன் பொன்னவன் என்ற சிறப்புக்கள் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அயல்நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரிந்த நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக சிறிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய தொழில் வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் வசூலாகும். புதிய எண்ணங்களையும் புதிய சிந்தனைகளையும் புதிய தொழில் முறைகளையும் பயன்படுத்தி பெரிய பெரிய வருமானங்களையும் பெரிய பெரிய வெற்றிகளையும் ஈர்த்துக்க முடியும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக உணவு தானியமாக இருந்தாலும் சரி, அல்லது பருப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, காலில் அணியக்கூடிய செருப்பு காலணியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நன்மைகளையும் வருமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நிலகுலையாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி. உலக விஷயங்களையும் உள்ளத்தில் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31
தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். விரும்பிய அனைத்தும் விரும்பியபடியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இன்றைய நாளில் மிகுதியாகும். கடந்த காலங்களில் வச்சுக்கிட்ட பிரார்த்தனைகளுக்கும் வேண்டிக்கிட்ட வேண்டுதல்களுக்கும் இன்றைய நாளில் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். புதிய புதிய தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்பும் அதற்கான தருணமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முகப் பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ. கற்பனையை விற்பனையாக்கி காசு பணம் சேர்ப்பதற்கு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். உள்ளத்தில் உறுதியும் தெளிவும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன உறுதியும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். புதிய புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான திட்டங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பிதுர் சாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச்சன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய். அழகு பொழிவிற்கும் அதிர்ஷ்டகரமான வாழ்விற்கும் காரகத்துவம் பெற்ற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிறிய வீடாக ஒரு சொந்த வீடு கட்டலாம்னு நினைச்சால் கூட அது பெரிய வீடாக ஆடம்பரமான பங்களாவாக அமையக்கூடிய அற்புதங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவியிடையே கண்ணியமான ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப். சந்தோஷ வாழ்விற்கும் சந்நியாசி ஆவதற்கும் காரணகர்த்தாவாகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். விருப்பப்பட்ட தொழிலில் விருப்பப்பட்ட வருமானங்களையும் நீங்கள் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உறவு வகையில் மதிப்பு மரியாதை மிகுதியாகும். குறிப்பாக பிதா வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் மன சந்தோஷமும் நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் அமையும். புதிய பெண் தேடுதல் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு செலுத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான பண வரவுகளும் சாத்வீகமான குடும்ப ஒற்றுமையும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி. குப்பையில் உள்ளவரை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள்.
வயசில் சிறியவராக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய, உங்களை வந்து அதாவது பெருமையாக நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தீராத நோயில் உள்ளவர்களுக்கு கூட அந்த நோய் தீர்க்கும் மகத்துவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் படிப்பில் பிடிப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே படித்து முடித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வரப்பிரசாதமாக அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி. நெருப்பு கிரகமாகவும் சிறப்பு கிரகமாகவும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். அதாவது உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஓரளவு இன்றைய நாளில் பலிதமாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, சிமெண்ட் ஜல்லி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.